வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் தேவி சரவணி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சைனஸ்ன்றது வந்துட்டு நிறைய பேர் வெறும் சளிதானன்னு சொல்லி அலட்சியப்படுத்துறாங்க. பட் ஆனால் சைனஸ்க்கு நிச்சயம் ஒரு கவனம் தேவை. ஒரு சில ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது அதுக்கு ஆப்ரேஷன் எதாவது செஞ்சுக்கலாமான்னு கூட யோசிக்கிறாங்க. இந்த சைனஸ் எதனால் உருவாகுது, அதுக்கான தீர்வுகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது சைனசைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உருவாகிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட பாடியில் நம்மளோட வயிற்று பகுதிகளையும் குடல் பகுதிகளையும் அதிகமான அளவு உஷ்ணம் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுறதுனால அது மேல் நோக்கி நம்மளுக்கு எலும்பி வந்து நம்மளுக்கு தலைப்பகுதிகளில் தலையில் எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து இடைவெளி இருக்கோ, எங்கெல்லாம் நம்மளுக்கு கேப்ஸ் இருக்கோ, அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து அக்யூமுலேட் ஆகி நீராவி மாதிரி நம்மளுக்கு படிய ஆரம்பிச்சிடும். வெப்பம் நம்மளுக்கு மேலே போய் ஒரு கவர்டான ஏரியாவில் வந்து நம்மளுக்கு படிய ஆரம்பிச்சிது அப்படின்னா அது நீராவி மாதிரி தானே மாறும். அது மாதிரி நம்மளுக்கு படிஞ்சு அதே மாதிரி அந்த மெல்லிய சவ்வு படலத்தை வந்து எல்லாத்தையும் சூடு ஏற்றிடும். அந்த சவ்வு படலமும் நம்மளுக்கு உஷ்ணமாக ஆரம்பிச்சிடும். அதுவும் உஷ்ணமாக ஆரம்பிச்சிது அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு சிதைவு ஏற்பட்டு அதுவும் நம்மளுக்கு வந்து சரி ஒரு சில கோளை ஒரு சில நீரை வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனதுனால அதுவும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அது எல்லாம் நம்மளுக்கு சில பேர்த்துக்கு அது ரன்னிங் நோஸ் மாதிரி வெளியேறிடும். மூக்கடப்பு, பாலிப்ஸ், சத வளர்ச்சி, நாசல் டீவியேஷனு, அப்படி இல்லாட்டி நாசல் ஸ்பர்ரு, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தது உள்ளுக்குள்ளே ஏதாவது அடைப்பு, அதை வந்து நீர் ஃப்ளோ வந்து வெளியேற்றி விடாமல் அது ஏதாவது தடுத்துக்கிட்டு அடைச்சிக்கிடுது, இல்லை நம்மளுக்கு மியூக்கஸ் வந்து லைட்டாக திக்காக இருக்குது, இல்லை ஏதாவது மியூக்கோசல் கட்டிகள் சதைக்கட்டிகள் ஏதாவது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு உருவாயிருந்தது அப்படின்னா அந்த நீரை நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தேக்கிட்டு தலைவலி, தலை பாரம், தலை குத்தல், மண்டை இடி இந்த மாதிரியான தொந்தரவுகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். தலை பாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மண்டை கணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கனால தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்த தலைவலி சில பேர்த்துக்கு இருக்கும். இந்த மாதிரி உள்ள நீர் கோர்த்துக்கிட்டுறத வந்து நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதாரணமாக நம்மளுக்கு நான்கு காற்றறைகள், நான்கு ஜோடி காற்றறைகள் வந்து நம்மளுக்கு கபாலத்தில் நம்மளுக்கு இருக்கும், நம்மளோட தலை எண்பு முக எண்பில் நம்மளுக்கு இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் காற்று மட்டும்தான் நல்லா ஃப்ரீயாக ஓடிட்டுருக்கோம். அதில் நம்மளுக்கு இந்த ஃப்ளூயிட் அந்த நீர்கள் எல்லாமே நம்மளுக்கு கோர்த்துக்கிட்டு வீக்கத்தை முகத்தை வந்து நல்லா வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுட்டு நம்மளுக்கு வலியை வந்து ஏற்படுத்தி விடும். சில பேர்த்துக்குலாம் வந்து சைனசைட்டிஸ் சளி இன்ஃபெக்ஷன், சைனசைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு நீராகவும் இருக்கும், ரொம்ப நாள் பட்டு இருந்தது, இல்லை இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக இருந்தது அப்படின்னா நீர் இருக்க இடம் கெட்டிப்பட்டு சளி வந்து மூக்கு வழியாக சளி நம்மளுக்கு எப்படி வருது அது மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு கோர்க்க ஆரம்பிச்சிடும். முக்கியமாக வந்து நம்மளுக்கு சளி மாதிரி நம்மளுக்கு கெட்டியாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய பகுதி வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பேரானாசல் சைனஸில் தான் நம்மளுக்கு சளி மாதிரி நம்மளுக்கு கோர்த்துக்கும். அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க என்ன தொந்தரவுகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல டச் பண்ணாவே, லைட்டாக டச் பண்ணாவே வலி இருக்கும். சும்மா சாதாரணமாக பேசினா இல்லாட்டி மூக்க சிந்துறப்போ இந்த மாதிரி டயத்துலலாம் ரொம்ப ஜாஸ்தியான பெயின் வந்து சில பேர்த்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சில பேர்த்துக்கு வந்து நெத்தி வலி, நெத்தி பொட்டில் வலி, இந்த சைடில் வந்து இங்கனுக்குள்ள வலி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு. சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூக்கடைப்பு, மூக்குக்குள்ளே அரிக்கிற மாதிரி, மூக்குக்குள்ளே போட்டு அப்படின்னு நமைக்கும் அந்த மூக்கை வந்து போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க பொழுதுனைக்கும், அப்படி இல்லாட்டி மூக்கை வந்து கலட்டி வச்சிடலாம் போல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அரிப்பு தன்மை உள்ளே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பேஷண்ட் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் சைனசைட்டிஸ் தொந்தரவில் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அதுக்கப்புறமா அந்த சளி வந்து நம்மளுக்கு நாளடைவில் இருந்து ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து பாதிப்புகளுக்கு உள்ளாக்கி விட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்து தெரியாது. ஒரு நல்ல டெலிஷியஸான உணவு கூட அவங்களுக்கு அந்த வாசனை தன்மை வந்து இருக்காது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு சளி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னா ஸ்மெல்லு தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். சில பேர்த்துக்கு சளி பிடிக்கிறப்போ வந்து கண் மங்கலாக தெரிகிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம கண் நரம்புலையும் நம்மளுக்கு அந்த சளிகள் வந்து கோர்த்துக்கிட்டு அது அங்கேயும் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு சில பேர்த்துக்கு கண் பார்வை மங்குறது, சில பேர்த்துக்கு சளி டைம் வந்து கண் பொங்கி பொங்கி எரிச்சல் நீராக வடிகிறது. சைனசைட்டிஸில் வந்து மூக்கிலருந்தான் நீர் வடியுது அப்படின்லாம் கிடையாது. சில பேர்த்துக்கு கண்ணில் ஓவர் லாக்ரிமல் செக்ரிஷன்ஸ் வந்து ஓவராக இருக்கும், கண்ணிலலாம் கண்ணீர் வந்து பொங்கி பொங்கி வடியும். சில பேர்த்துக்கு சைனசைட்டிஸ் இருக்கவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காது வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சளி பிடிச்ச டைம் வந்து காது அடைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும், காது சரியாக கேட்காம மந்தமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். காதில் வந்து எரிச்சல், சளி வந்து கோர்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் காதில் சில பேர்த்துக்கு எரிச்சல் சவுண்ட் இருக்கும். ஒரு சளி கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த சவுண்டு வந்து போயிடும். அதுக்கப்புறம் காது வலி, காது அடைச்ச மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல மாஸ்டாய்டு ப்ராசஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு போன் மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு நல்லா இந்த இடத்துலையும் சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இந்த காதுக்கு பின்னாடி இந்த இடத்துல பெயின் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் இந்த பல் தாடை இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வலி இருக்கும். சில பேர்த்துக்கு மெல்லும் போது வலி இருக்கும். இது எதனால அப்படின்னா இங்கெல்லாம் நம்மளுக்கு நீர் கோர்க்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காது பகுதிகளில் இங்கெல்லாம் நம்மளுக்கு நீர் கோர்க்கிறப்போ நம்மளுக்கு அந்த ட்ரைஜெமினல் நர்வ், மும்முகி நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வர வழி அந்த நர்வ் நம்மளுக்கு வந்து ஏதாவது நம்மளுக்கு இம்பாக்ட் ஆயிருந்தது அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு தாடை இந்த மாதிரி இடத்துலலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். சளி பிடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காது வலியோடு சேர்த்து பல் வலியும் சில பேர்த்துக்கு இருக்கும். மெல்றப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மேஜராக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு மேலே வாய்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேல் அன்னம், கீழ் அன்னம் பகுதி இருக்கு இல்லையா, அந்த மேல் அன்னம் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அரிக்கும், அரிப்புத்தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படியே நாக்கை வச்சு மேலே வந்து அப்படியே ஒரு மாதிரி சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. நாக்கை வச்சு அப்படியே எப்போ பாரு தடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நாக்கை வச்சு அதை வந்து சுழட்டிக்கிட்டே இருப்பாங்க உள்ளே வச்சு, அந்தளவுக்கு உள்ள அரிப்பு இருக்கும். அதே மாதிரி பின் தொண்டை, கரெக்டாக அந்த உள்நாக்கு ஊலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சில பேர்த்துக்கு வீக்கம் வந்திருக்கும். அங்கே சில பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு உணவு விழுங்குறப்போ ஒரு சில பேர்த்துக்கு வலி வந்து இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அங்கனக்குள்ளேயும் அரிக்கும். அங்கனக்குள்ள அரிக்கிறப்போ வந்து தொண்டையில் அப்படியே வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி, தொண்டையில் ஒரு முள்ளை குத்தி வச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதுக்கப்புறமா சாதாரணமாக நிறைய பேர்த்துக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா முக்கியமாக மெயினாக வந்து என்ன கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணிக்குள்ளே கை விட்டுட்டாங்களோ, இல்லை ஏதாவது ப்ரஷ் பண்ண போயிட்டாங்களோ, இல்லை ஈரத்தில் காலை வச்சுட்டாங்களோ அந்த மாதிரி இருக்கிறப்போ, இல்லை கிளைமேட் வந்து நம்மளுக்கு கூலாக இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து தும்மல், அடுக்கு தும்மல் மாதிரி தொடர் தும்மலாக சில பேர்த்துக்கு வந்து தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். தும்மல் வந்ததுக்கப்புறமே சில பேர்த்துக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு தும்மல் வந்ததுக்கப்புறம் உடனே மூக்கிலேருந்து நீர் வடிய ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூக்கில் வந்து சத வளர்ச்சி, அடைப்பு இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா மூக்கிலேருந்து நீர் வடியாமல் அது ஃபுல்லாக கட்டிக்கிட்டு தலை பாரத்தை வந்து ஏற்படுத்திவிடும். ஸோ இதுதான் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதிகமாக தோன்றக்கூடிய உபாதைகள். இதோடு சேர்த்து நம்மளுக்கு நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சளி ரொம்ப நல்லா திக்காக பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பசி வந்து நம்மளுக்கு சுத்தமாக இருக்காது. மந்தத்தன்மை ஏற்படுறதுனால தான் நம்மளுக்கு சளியே பிடிக்குது. அப்போ மந்தத்தன்மை நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா குடல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு சரிவர இருக்காது, குடல் சுரப்பிகள் நம்மளுக்கு சரிவர நம்மளுக்கு சீராக இயங்கி வராது. அப்படி இருக்கப்போ சுத்தமாக நம்மளுக்கு பசியும் நம்மளுக்கு ஏற்படாது. நம்ம பசி இல்லாமல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடும் சரியாக செரிமானம் வந்து நம்மளுக்கு ஏற்படாது. இது தொடர்ந்து நாளடைவில் நம்மளுக்கு ஏற்படுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கு செரிமானம் சரியாக இல்லை அப்படின்னா அந்த உணவுலேருந்தும் நம்மளுக்கு அந்த மந்தத்தினால் ஏற்படக்கூடிய அந்த வெப்பம் நம்மளுக்கு அதிகரிக்கும் போது சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் திரும்ப சிவியர் ஆகும். அதை தொடர்ந்து நம்மளுக்கு லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், கீழ் இருக்கக்கூடிய சுவாச மண்டல உறுப்புகளும் நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு நம்மளுக்கு மூச்சு திணறல், ஆஸ்மா இந்த மாதிரி தொந்தரவுகளை நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும். அப்பப்போ சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க மூச்சு திணறுது, வீசிங் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு அக்யூட் சைனசைட்டிஸாக இருந்து அதுக்கப்புறமா க்ரானிக் சைனசைட்டிஸாக இருந்து அதுக்கப்புறமா நம்மளுக்கு ரெக்கரன்ஸ் சைனசைட்டிஸாகவும் நம்மளுக்கு மாறி அது திரும்ப நம்மளுக்கு எண்டு ஸ்டேஜில் கொண்டு போய் நம்மளுக்கு மூச்சு திணறல் பிரச்சனையில நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது. அதுக்கப்புறமா நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆஸ்மா தொந்தரவில் நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுறது. அப்போ ஏதாவது டஸ்ட் ஏதாவது நம்ம டஸ்ட்டுக்குள்ளே போயிட்டாலும் உடனே நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் வரும், மூச்சு திணறல் பிரச்சனையும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆரம்பம். ஆரம்பம் வந்து நம்மளுக்கு சளி தான். நம்மளுக்கு சாதாரணமாக நம்ம அலர்ஜி, சளி, தும்மல் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது வந்து பின்னாடி வந்து சரியாக கவனிக்காமல் சளியை வெளியேற்றாமல் விட்டோம் அப்படின்னா அந்த ரினோ வைரஸ், சளியில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் வந்து இருக்கும், அது எல்லாமே வளர்ந்து வந்து நம்மளுடைய நுரையீரலை வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணி சளி நுரையீரலையும் நிறைய தேங்க விட்டு நம்மளுக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும்.
அதே மாதிரி சளி ப்ராப்ளம் இருக்கிறப்போ நம்மளுக்கு மந்தத்தன்மை, சரியாக உணவுகள் வந்து டைஜஷன் ஆகாத காரணத்தினால தொடர்ந்து நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் ஏற்படும். இப்படிலாம் ஏற்பட்டது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி குடலில் வந்து ஒரு மிதமான ஒரு ஹீட் நம்மளுக்கு இருந்து நம்மளுக்கு மோஷனை வந்து நம்மளுக்கு வறட்சியை ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு சளி ஃபுல்லாக நம்மளுக்கு உடம்புல நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். தேங்கிட்டு நம்மளுக்கு வெளியேறாமல் நம்மளுக்கு உபாதைகளை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து நடந்துகிட்ருக்கோம். சளி பிடிச்சது அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கோம். அந்த சளி பிடிச்சதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, சளி பிடிக்கிறப்போ வந்து கண்டிப்பாக அந்த பால், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா வேகமாக சளி இறங்கிடும். ஆனால் அதை நம்ம வந்து பால் பொருட்கள், பால் இதெல்லாமே நம்ம ஜாஸ்தி எடுக்கிறப்போ சளி வந்து நல்லா இன்க்ரீஸாக வேகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். நெஞ்சு சளி வந்து நல்லா கட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு உபாதைகள் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஆனால் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த மாதிரி சைனசைட்டிஸ், ஆஸ்மா, வீசிங் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல சிறப்பான மூலிகை மருந்துகள் இருக்குது. சாப்பிட்ட ஒரே வாரத்தில் உங்களுக்கு இந்த தொந்தரவுகள், உபாதைகள் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிரும். ஒரு 3 மாதம்ல இருந்து 6 மாதம் நோயினுடைய தன்மையை பொறுத்து, நோய் கால அளவை பொறுத்து கரெக்டாக மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குணமாயிரும். திரும்ப உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வராது. அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும். அதே மாதிரி செரிமான உறுப்புகளும், நுரையீரல், ராஜ உறுப்புகள் எல்லாமே பலம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் லைஃப் லாங் நம்மளுக்கு திரும்ப வராது. அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். சைனஸ் பற்றி பேசும்போது மேம், சளி ஜென்ரலாக ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அவங்க மூலிமா வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கோ இல்லை அவங்க கூட நெருங்கி பழகிறவங்களுக்கோ பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் சைனஸும் பரவுமா, இல்லைனா ஒரு ஜென்ரேஷனுக்கு இருக்கும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு சைனஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ஜென்ரலாகவே ஒரு பர்சனுக்கு இருக்கும்போது அடுத்த பர்சனுக்கு சளி மட்டும் இல்லாமல் சைனஸாக பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போது கண்டிப்பாக இப்போ சில பேர்த்துக்கு வந்து ஹெரிடிட்டி வழியாகவும் சைனஸ் ப்ராப்ளம் ஏற்படுது இல்லையா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கை, கால், மூக்கு, கண் மட்டும்தான் நம்மளுடைய பேரண்ட்ஸ்கிட்டருந்து நம்மளுக்கு இன்ஹெரிட் ஆகி வரும் அப்படின்னு கிடையாது. ஒரு சில டிசீஸும் நம்மளுக்கு அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு இன்ஹெரிட் ஆகி வரும். அதே மாதிரி சளி நம்மளுக்கு வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு சளி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேர்த்துக்கு நாள் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் விடுது. யாராவது 1-2 பேர் தான் எஸ்கேப் ஆகுறாங்க சளி வராமல். அப்போ அவங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி நல்லா இருக்கிறதுனால சளி வந்து அவங்களுக்கு ஈஸியாக பிடிக்கிறதுல. எப்போல்லாம் இம்யூனிட்டி வந்து ரொம்ப நம்மளுக்கு கம்மியாக இருக்கோ கண்டிப்பாக சளி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கு, அம்மாவுக்கு டஸ்ட் அலர்ஜி, சைனசைட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து இருக்காது. அது வந்து பேஸ்ட் அப்பான் தேர் இம்யூனிட்டி அண்ட் அவங்களுடைய ஃபுட்டு அவங்க எடுத்துக்கிறதுனால. எப்படி சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கிறாங்க, எடுத்துகிட்டு அவங்களுடைய நுரையீரலையும் நல்லா, அவங்களுடைய சுவாச உறுப்புகளை நல்லா சீராக ஃபங்க்ஷன் ஆக வச்சுருந்தாங்க அப்படின்னா சளி அவங்களுக்கு பிடிக்காது. சளி வந்து உருவாகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹெரிடிட்டி இதையும் தாண்டி மந்தம் அல்லாது சுவாச காசம் வராது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம மந்தம் பிடிக்காமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சளி நம்மளுக்கு உற்பத்தி ஆகாது. நம்மளுக்கு பேரண்ட்ஸ்க்கு இருந்தாலும் கூட அது நம்ம இன்ஹெரிட் ஆகி நம்மளுக்கும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அதுக்கான மூலிகை மருந்துகளும் இருக்குது. அது வந்து கரெக்டாக நம்ம சுவாச மண்டலங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா, சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நோஸ் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி ஐஸ் வந்து வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அடிக்கடி கொஞ்சம் ரெகுலராக பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னாவே சளி பிடிக்காமல் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணுற மாதிரி நல்ல மூலிகை மருந்துகளோ இல்லை பல வகைகளோ, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் அது வந்து நம்மளுக்கு அலர்ஜியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், சளியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கும்னு சொல்லிட்டு யாருமே அதை டச் பண்ணுறது கிடையாது. அதை ரொம்ப அதிக அளவில் நம்ம எடுத்துக்கிறதும் கிடையாது. அதனால தான் நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்து ரொம்ப புவராக இருக்குது, ரொம்ப டவுனாக இருக்குது. ஈஸியாக சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் ஏற்படுது, அமையுது. அதே மாதிரி நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்கு சளி இருந்தது அப்படின்னாலும் நம்ம அதை சரி பண்ணி நம்மளுடைய டைஜஷன் நல்லா கரெக்டாக இருக்குது, நம்மளுக்கு மந்தம் சேராமல் இருந்தது அப்படின்னா சளி கண்டிப்பாக நம்மளுக்கும் வராது. அந்தளவுக்கு மூலிகை மருந்துகளும் இருக்குது, அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஓகே, நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சைனஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணதும் லைனில் வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணும் போது தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும், டாக்டர் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சுவேதா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எங்க அப்பாவுக்கான கேள்வி மேடம். அவரோட வயசு என்னமா? 48 ஆகுது. பேசலாம், டாக்டர் நேப்லதா இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோரியாசிஸ் ஒரு 7-8 வருஷமாவே இருக்கு டாக்டர்.
அந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொரியாசிஸ் டைமுக்கு அந்த டாக்டரை போயிட்டு இங்கிலீஷ் மாத்திரை மருந்து சாப்பிடுறோம், அந்த டைமுக்கு சரியாகுது. அப்புறம் திரும்ப திரும்ப அந்த தோல் அந்த மீன் செதில் மாதிரி தலையில கால் பகுதி உடம்பு ஃபுல்லாவே அதே மாதிரியே இருக்கு டாக்டர். சரி, அது மாதிரி உதிர்ந்துட்டே இருக்கு. கிரீம் போடுறப்ப மாத்திரை போடுறப்ப குறையுது, ஆனா திரும்ப வந்துருது. ஆமா, அது போற டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப ஜாஸ்தியான இடத்துல இருக்கா? ஆமா, இந்த இங்கிலீஷ் மாத்திரை எடுக்க டைம் சரியா இருந்துச்சு, திரும்ப அதை விட்டு உடனே இதோட இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சு அதிகமா வருது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த மாதிரி கிரீம் ஏதாவது டேப்லெட்டு இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா அது சப்ரஸ் ஆயிரும், அது போயிரும் சரியா. ஆனா இல்லாத இடத்துல எல்லாம் நம்மளுக்கு புதுசு புதுசா நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வெளியே வந்து ஸ்கின்னுக்கு வெளியே நம்ம கிரீமை போட்டு நம்ம அதை போக வைப்போம். அதே மாதிரி ஏதாவது மாத்திரை தற்சமயத்துக்கு போட்டு நம்ம அரிப்பை வந்து நம்ம அடக்கி வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வேற ஒரு ஃபார்மில் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ரத்தத்துக்குள்ளேயே நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும். வெளியே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் பிளட்டுக்குள்ளே நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த அலர்ஜி கவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் நாள் பட நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக தானே ஆரம்பிக்கும். அப்போ ஒன்ஸ் நீங்கள் மாத்திரையை ஸ்டாப் பண்ணுறீங்களோ இல்லை க்ரீமை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப அது ரீஅக்கர் ஆயிரும். எங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு பிளட்ல நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கோ அதுக்கு மேல் புறத்தில் நம்மளுக்கு அந்தந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஸ்பாட்ஸ் மாதிரி நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இப்போ இந்த சொரியாசிஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் தான். அப்போது நம்மளுடைய டபிள்யூபிசி செல்ஸ் எல்லாமே நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் வந்து நம்மளுக்கு அது நம்மளுக்கு பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த நோய் நம்மளுக்கு உருவாகுது. மேலும் இந்த நோய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மனசையும் நம்மளுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. நம்மளுக்கு வந்து சொரியாசிஸ் ப்ராப்ளம்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மைண்ட் அளவுலேயும் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயும் நம்ம போயிடுவோம். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும் போதும் இந்த வியாதி வந்து நம்மளுக்கு வேகமாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும், பரவ ஆரம்பிச்சிரும், நம்ம பாடியிலே நம்மளுக்கு பரவ ஆரம்பிச்சிரும். அதனால தான் கொஞ்சம் அந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து மைண்டை ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விடுங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது அதிக அளவில் அது ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகாது. அதே மாதிரி மனம் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கியூர் ஆக ஆரம்பிக்கும். கூடவே சேர்த்து மூலிகை மருந்துகள், அதே மாதிரி அகஸ்திய முனிவர் வந்து சொன்ன முறைப்படி நம்ம தயார் பண்ண மூலிகை மருந்துகள், எண்ணெய்கள், தைலங்கள், அதே மாதிரி குளியல் பொடி, பேஸ்ட், ஆயின்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து கியூர் ஆயிரும். அதே மாதிரி திரும்பியும் உங்களுக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி அகஸ்திய முனிவர் சொல்லியிருக்காங்க சொரியாசிஸ் வியாதி வந்து கண்ம நோயாக இருந்தாலும் கூட அது தூர ஓடும், அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மூலிகை சிகிச்சை மருந்துகளையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அது எல்லாத்தையும் ரிலீஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த நோய் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு இந்த சொரியாசிஸ் நோய் நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாகவே வந்து 28 நாள் 30 நாளைக்கு ஒரு முறை வந்து நம்மளுக்கு தோல்லேருந்து நம்மளுக்கு டெட் செல்ஸ் நம்மளுக்கு கழியும். ஆனால் அந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அந்த அஃபெக்டடான பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் 4 நாள் ஒரு முறை 3 நாள் ஒரு முறை வந்து நம்மளுக்கு அதிகமான அளவில் நம்மளுக்கு செல்ஸ் டெட் செல்ஸ் நம்மளுக்கு வளர்ந்து வந்து அது ஷெட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நம்மளுக்கு மீன் செதில் மாதிரி உதிருது, அது வேறு ஒன்றுமே கிடையாது, பயப்படாதீங்க. அதே மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள், ஆயின்மெண்ட்டு அதை மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாயிரும். இப்போ அந்த ஃப்ளேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக உதிருது அப்படின்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி பசுவினுடைய வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ஃப்ளேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பீலாகி உதிர்ந்து போயிடும். சில பேர் சொரியாசிஸ் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோல் உரியுது உரியுதுன்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களே உரிச்சு உரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கம்ப்ளீட்டாக விடுங்க. அது வந்து அதுவும் வந்து படைகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். குட்டியாக இருக்க பேச்சஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக ஆரம்பிச்சிரும், புண்ணாக ஆரம்பிச்சிரும். சில பேர்த்துக்கு ரத்தம் வந்து ஸ்கின் மேல் தோலெல்லாம் உறிஞ்சு நம்மளுக்கு ஒரு பிங்க் லேயர் மாதிரி உள்ளே நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் லேயரெல்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். உரிச்சிங்க அப்படின்னா தோலை உரிச்சிங்க அப்படின்னா புண்ணாயிரும். அதனால் எப்போதுமே சொரியாசிஸ் பேஷண்ட் வந்து தோலை உரிக்கக்கூடாது. தோலை உரிச்சிங்க அப்படின்னா அந்த பேச்சஸ் வந்து குணமாகாமல் அது அப்படியே தான் இருக்கும். அதனால் தோல் வந்து யாருமே வந்து உரிக்கக்கூடாது. சில பேர்லாம் உள்ளங்கை உள்ளங்காலில் வரக்கூடிய சொரியாசிஸ்லாம் வந்து தோல் உறிஞ்சிட்டே இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக உரிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அது பண்ணாமல் கொடுக்கக்கூடிய ஆயின்மெண்ட் க்ரீம்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கையில் காலில் இருக்கக்கூடிய சோரியாசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் கம்ப்ளீட்டாக அது இருந்த இடம் தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு போயிடும். 3 மாதமோ 6 மாத காலமோ இல்லை 20 வருஷம் 30 40 வருஷம்லாம் சில பேர் சோரியாசஸ் ப்ராப்ளம் வச்சுருப்பாங்க, அவங்களாம் கண்டிப்பாக 1 மாத 9 மாத காலம் இல்லாட்டி 12 மாத காலம் கரெக்டான முறையில் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சோரியாசஸ்க்காக
பாரம்பரிய முறையில் வந்து வைத்திய சிகிச்சை கொடுக்குறோம். 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை கொடுத்துட்ருக்கனால சோரியாசிஸ்க்கு எங்கள்கிட்ட நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு தடவை எடுத்து நல்லா சரியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திரும்ப வரவும் செய்யாது. அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. எங்கள் மருத்துவமனை ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானா இங்கேயும் 15 மேற்பட்ட மருத்துவமனை இருக்குது. கர்நாடகாலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. பாண்டிச்சேரிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க. வண்ணாரப்பேட்டையிலிருந்து பேசுகிறோம் சார். உங்கள் பேர் என்னமா? ஜெயக்குமாரி. எங்கே? ஜெயக்குமாரி, வயசு 53. மேடத்துக்கிட்ட பேசணும், டாக்டர் கிட்ட பேசணும். நிச்சயம் பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். மேடம், நான் மூட்டு வலிக்காக உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். நேற்று வந்திருந்தேன், அதில் ஒரு டேப்லெட் வந்து நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க, ரிலீவ்மீன்ட்டு. அந்த டேப்லெட் நைட்டு போட்டதுலேருந்து கொஞ்சம் கேராக இருக்குது மேடம். சாப்பிட்டு போட்டிங்களா? ஆ, சாப்பிட்டு தான் போட்டேன். ஒன்றும் பண்ணாது. போட்டேன், 11:30 கேராக இருந்தது. அந்த லேட்டாக சாப்பிட்டீங்களா மேடம்? நைட் எதுவும் லேட்டாக சாப்பிட்டீங்களா? இல்ல மேடம், 8:30 சாப்பிட்டேன். அப்படி எதுவும் ஆகாது. சரியா, நீங்க எடுங்க மேடம், எடுங்க, அப்படியே நார்மல் ஆயிடும். சுகர் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா உங்களுக்கு? மேடம், சுகர் எதுவும் இருக்கா? சுகர் இல்ல மேடம், சுகர் இல்ல. வேற எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல? எதுவும் இல்ல. பகல்ல தூங்குனீங்களா இல்ல அதுக்கு முந்தின நைட் எதுவும் தூக்கம் இல்லாம இருந்ததா? ஆமா மேடம், அது முதல் நாள் கொஞ்சம் தூக்கம் இல்லாம இருந்தது. அதனால கூட அப்படி இருக்கும். சரியா, சாப்பிடுங்க, ஒண்ணும் செய்யாது. ஏன்னா எல்லாத்துக்கும் அது கொடுத்துட்டே தானே இருக்கு, அது மாத்திரனால எல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. சரிங்க மேடம், அதான் பயமா இருக்கு. ஏன்னா நைட் போட்ட மருந்து வந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கேரா இருக்கு. இன்னும் இப்ப காலைல டோஸ் போடணும். தூக்கம் இல்லைன்னா அப்படிதான் இருக்கும். தூக்கம் சரியா இல்லைன்னா அந்த மாதிரிதான் இருக்கும். சரியா, மாத்திரையினால ஒண்ணு கிடையாது. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மதுரையில வரக்குமாசியில பண்றோம் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? இது எனக்காண்டி தான் மேடம். வயசு வந்து 62. ஓகேமா, உங்களோட கேள்வி கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. எனக்கு வந்து அலர்ஜியும் சும்மல் இருக்கு, அரிப்பு இருக்குது. எனக்கு வந்து மூக்கல் நீர் ஒழுங்கும் போது பத்த பத்தம் அரிக்குது, சும்மல் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தொண்டு அப்படியே புண்ணாயிருது, அந்த ஒரு மாதிரி அலர்ஜினால. அதுக்கு வந்து தாலிசாதி மாத்திரை சாப்பிட்டா சரியாகுமா? ஒருத்தவங்க சொன்னாங்க, தெரிஞ்சவங்க, சாப்பிடுங்க. ரொம்ப நாளா அலர்ஜி இருக்கா? ஆமாங்க, ஒரு 4 இருக்கு எனக்கு. சரி, 4-5 இருக்குன்னா தாலிசாதி மாத்திரை சாப்பிட்றப்போ நல்லா தான் இருக்கும். அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அரிப்பு குத்தல் எல்லாமே சரியாகும். சரியா, ஆனால் ப்ராப்ளம் வந்து நல்லா கியூர் ஆகிறதுக்கு இன்னும் தாலிசாதி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மூலிகை மருந்துகள் சேர்த்த மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு கியூர் ஆகும். சரியா, கூடவே சேர்த்து தேவதாறு மரப்பட்டை கஷாயம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. சரியா, சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் சீரகம் அதே மாதிரி சிற்றரத்தை இது எல்லாமே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்குவல் அமௌண்ட் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேனில் குழப்பி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நல்லா க்யூர் ஆயிரும். 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் சாப்பிட்டதுக்கு பிற்பாடு தேனில் குழப்பி சாப்பிடுவாங்க. இதுலேயும் நல்லா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் சரியாயிரும். சப்போஸ் இது சாப்பிட்டும் சில பேர்த்துக்கு வந்து சரியாகாமல் ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கும், இம்யூனிட்டி ரொம்ப லோவாக இருக்கும், அப்படி இல்லாட்டி மற்ற ஃபங்க்ஷன்ஸ் மற்ற ஆர்கன்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே குறைவு இருக்கும், இல்லை சரியாக தூக்கம் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் சளி அடிக்கடி பிடிக்கும். அதே மாதிரி ஏசி அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சளி அடிக்கடி பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாகவும் சளி ஒரு சில பேர்த்துக்கு ரிப்பீட்டடாக பிடிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிரும், கம்ப்ளீட்டாக கியூரும் ஆகிடும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம், என்னோட பேர் ஜோதி. எங்க இருந்து கால் பண்றீங்க ஜோதி? நாங்க வேலூர்ல இருந்து பேசுறோங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு 2 கேள்வி எனக்காக தான் மேம். ஓகே, உங்க வயசுமா? என் வயசு 42. ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களுக்கு க்வெஸ்சனை கேட்கலாம்.
வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் மேடம். எனக்கு வந்து சுகர் இருக்கு மேம், 42 வயசு ஆகுது, 8 வருஷமா எனக்கு சுகர் இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப டயர்டா ஆயிடுது உடம்பு. சுகருக்கான மாத்திரை வந்து நான் எடுத்திருக்கிறேன், AZULIXI அப்படின்னு ஒரு மாத்திரையும் கூட இன்னொரு மாத்திரையும் கொடுத்துருக்காங்க எனக்கு சுகருக்கு. ஆனா எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாயிடுது, இம்யூனிட்டி பவர் இல்ல, கம்மியா இருக்கு சொல்றாங்க. அதுக்கு நான் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. இப்போ சுகருக்கு வந்து நீங்க மாத்திரை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா டயர்ட்னஸ் இருக்கதான் செய்யும். ஏன்னா மாத்திரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க கணையத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஆனா சுகர் மாலிகுல்ஸ் வந்து நம்மளுக்கு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி நம்மளுடைய டைஜஷன் நம்மளுக்கு முறையா நடந்து, கார்போஹைட்ரேட் டைஜஷன் நம்மளுக்கு முறையா நடந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகி அதுல இன்சுலின் போய் நம்மளுக்கு பைண்ட் ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்பதான் பாடியில இருக்க அத்தனை செல்ஸ்க்கும் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும், அப்பதான் டயர்ட்னஸ் வந்து போகும். ஆனா நீங்க வந்து எடுத்துட்டு இருக்க மாத்திரை வந்து கணையத்தை ஸ்டிமுலேட் பண்ணி நல்ல இன்சுலின் எல்லாமே செக்ரீட் பண்ண வைக்கும். அந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜஸ் வந்து இருக்கும் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நடக்கிறதுல. அந்த மாதிரி அரைகுறையாக கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நடந்தது அப்படின்னா, ஒன்று மோனோசாக்கரைட்ஸ், இந்த மாதிரி டைசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு இருக்குது கெட்ட சர்க்கரைகளாக இருக்கிறது. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் தான் நம்மளுக்கு நல்ல சர்க்கரைன்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆனாலும், எந்த காம்பவுண்டை நம்மளுக்கு ஸ்டாப் ஆனாலும் கூட அது நம்மளுக்கு கெட்ட சர்க்கரை தான், சரியா? அந்த சர்க்கரையோட நம்மளுக்கு பைண்ட் ஆச்சு, அந்த இன்சுலின் போய் நம்மளுக்கு பைண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எனர்ஜி வந்து கொடுக்காது, எனர்ஜி வந்து போதுமான அளவு இருக்காது. அந்த எனர்ஜி வந்து செல்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி சில பேர்த்துக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டே வந்து இருக்கும், அதனால தான் அந்த டயர்ட்னஸ் வந்து ஏற்படுது, சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ மாத்திரைகள் எடுக்கிறப்போ இல்லை நீங்கள் எக்ஸ்டர்னலாக நீங்கள் இன்சுலின் எடுத்தீங்க அப்படின்னாலும், அந்த செரிமானம், கார்போஹைட்ரேட் செரிமானம் வந்து சரியாக நடந்தால் மட்டும்தான் முழு அளவில் நம்மளுக்கு எனர்ஜி ஏற்படும். அப்போனா தான் ஒரு உறுப்புகளும் நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படாது. இது தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்க, ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும், ஒவ்வொரு ஆர்கன்ஸும் வந்து ஒவ்வொரு செல்னால தானே உருவாக்கியிருக்கு. அந்த ஒவ்வொரு செல்லும் நம்மளுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கல அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸும் நம்மளுக்கு பழுதடைய ஆரம்பிக்கும் இல்லையா. ஒவ்வொரு ஆர்கன்ஸும் நம்மளுக்கு பழுதடைஞ்சு போய் தான் இந்த சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறவங்களுக்கு 7 உடற்கட்டுகளும் பாதிக்கப்பட்டு உச்சி முதல் பாதம் வரை நிறைய உபாதைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. முடி கொட்டுறதுலேருந்து கால் குத்தல், எரிச்சல், நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி பிரச்சனைகள், புண் வந்துச்சுன்னா சீக்கிரம் ஆற மாட்டேங்குது, டயர்ட்னஸ் இருக்குது, அதிகமாக தாகம் எடுக்கிறது, அதிகமாக வந்து ஸ்வெட்டிங் ஆகிறது, அதிகமாக யூரின் போச்சு அப்படின்னா அதிகமாக தாகம் எடுக்கும் இல்லையா, அதிகமாக யூரின் போச்சு அப்படின்னா அதிகமாக நா வறட்சி ஏற்படும் இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதனால தான் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் சர்க்கரை வியாதினால ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள், உபாதைகள் எல்லாமே நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நம்மளுக்கு சரியாக நடக்கணும். அது நடக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாய் வறட்சி நம்ம சரியாகிறதுக்கு உமிழ்நீர் சுரப்பிகள், அதை வந்து நல்லா இன்டியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்லாம் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். சாதாரணமாக கல்லுப்பு, ஒரே ஒரு கல்லுப்பை வந்து ஒரே ஒரு துண்டு நம்ம நாக்கு நுனியில் வச்சாலோ இல்லை நாக்கு கடியில் வச்சாலோ நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து எச்சில், நம்மளுக்கு உமிழ்நீர் நம்மளுக்கு ஊறி வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு உமிழ்நீர் சுரப்பியை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த உமிழ்நீரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த சுரப்பியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கெலாம் மூலிகை மருந்துகள் இருக்குது. அது எடுக்கிறப்போ நம்மளுக்கு நாவறட்சி இருக்காது. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு உமிழ்நீரும் நம்மளுக்கு நல்லா செக்ரெட் ஆகி வரப்போ நம்மளுக்கு சலைவரி அமிலேஸ், ட்ரிப்ஸின் எல்லாமே நம்மளுக்கு நல்லா, அந்த என்சைம்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லா நிரம்ப இருக்கும். அப்போது நம்ம சாப்பாடை வாயில் போட்டு வாயை நல்லா இருக்க மூடி காற்று உள்ளே போகாத அளவுக்கு நல்லா மென்று கூலாக்கணும் அப்படின்னா சலைவரி அமிலேஸ், ட்ரிப்ஸின் இதெல்லாமே நம்மளுக்கு அந்த உணவோடு சேர்த்து போய் நம்மளுக்கு பைண்ட் ஆகி கூலாக்கி அதுக்கப்புறம் நம்ம விழுங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா வயிற்றில் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு செரிமானத்துக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா வயிற்றில் சுரக்கக்கூடிய அந்த என்சைம்ஸு, சுரப்பிகள் எல்லாமே நம்மளுக்கு சுரந்து வந்து நம்மளோட உணவை வந்து செரிமானத்துக்கு வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக ஏற்படுத்திக்கிடும். வாயிலே நல்லா சூ பண்ணி நம்ம கூலாக்கி உள்ளே விழுங்கணும் அப்படின்னா வயிறு பகுதிக்கு செரிமானத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வயிறு போட்டு நம்மளுக்கு பரட்டி பரட்டி தானே நம்மளுக்கு செரிமானத்தை வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும், அது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், லகுவாக இருக்கும். அப்படி இருக்கப்போ குடலுக்கு அடுத்து போகிறப்போ
பான்க்ரியாஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த பான்க்ரியாட்டிக் அமிலேஸ், பைல்ல இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய பைல் ஜூஸ், கேல் பிளாடர்ல இருந்து வரக்கூடிய பைல் ஜூஸ் எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்து திரும்பவும் நம்மளுக்கு அந்த உணவு பகுதிகளை நம்மளுக்கு நொதிச்சு செதைச்சு நம்மளுக்கு சிறுகுடலுக்கு நம்மளுக்கு அனுப்பும், அடுத்து பெருங்குடலுக்கு அனுப்பும். சிறுகுடலுக்கு நம்மளுக்கு போகும்போது அந்த பகுதிகளில் நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு டிராவல் ஆகி வரும்போது தான் நம்மளுக்கு அந்த நம்ம எடுத்துக்கிடக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி அந்த ரத்தத்தில் நம்மளுக்கு உறிஞ்சப்படும். அந்த குளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட் தான் நம்மளுக்கு என்ட்ரோஹெபாட்டிக் சர்க்குலேஷன் மூலமாக பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு பரவி எல்லா செல்ஸ்களுக்கும் போய் நிறையா ஊட்டச்சத்துக்களை ஃபஸ்ட்டு கொடுக்குது. இன்சுலினோட பைண்ட் ஆகி எனர்ஜி ஆகிட்டு நம்மளுக்கு ஊட்டச்சத்துக்கள் கொடுக்குது. எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த குளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா தேவைக்காக, இப்போ சப்போஸ் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறப்போ நம்மளுக்கு எனர்ஜி வந்து நம்மளுக்கு தேவை வேணும் இல்லையா, அந்த டைம் வந்து நம்ம பாடி வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சத்தை வந்து லிவர்லையும் கொஞ்சத்தை வந்து மசில்ஸ்லையும் வந்து அந்த குளுக்கோஸை வந்து நம்மளுக்கு சேகரித்து வச்சுக்கும். நம்ம ஏதாவது சாப்பிடாமல் இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு டைம் டிலே ஆயிடுச்சு அப்படின்றப்போ நம்மளுக்கும் நம்மளுடைய உள் உறுப்புகளுக்கும் எனர்ஜியை கொடுக்கறதுக்காக அந்த டைம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து சேர்த்து வச்சுக்கும். ஆனால் இந்த சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு சேர்த்து வச்சது போக மீதம் மசில்ஸில் அடிப்போஸ் டிஷ்யூவில் தொடை பகுதியில் எல்லா மசில்ஸ்லையும் நம்மளுக்கு சேர்ந்து போய் அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பிளட் ஸ்ட்ரீம்லேயே நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைம் நம்ம வந்து சுகரை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது நம்மளுக்கு குளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட்டாக இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த சுகர் மாலிகுல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அப்படி தான் நம்மளுக்கு சுற்றிட்டுருக்கும். ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவுகள் நம்மளுக்கு ஜாஸ்தியாகுது. இதுக்கு முக்கியமான முழுமையான ஒரே தீர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மென்று சுவைச்சு சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நம்மளுக்கு அழகாக நடக்கும். கண்டிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுகளும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணால் மட்டும்தான் சர்க்கரை வியாதியை வந்து நம்ம முழுமையாக குணப்படுத்தவும் முடியும், வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்ப வராமலும் நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி சிறு குறிஞ்சான் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. மலை வேப்பிலை இலை அதையும் நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 50 கிராம் அது ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கசப்பாக இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் போட்டு சுடுதண்ணியில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து காலையில் ஒருக்க மதியம் ஒருக்க நைட்டு ஒருக்க 3 வேளைக்கும் 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் சுகரினுடைய அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல சுகர் கவுண்ட்ஸ் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும், நார்மல் ஆகிடும். 1 மாதத்துலேயே நல்லா நார்மல் ஆகிடும். பட் அந்த HbA1c லெவல்ஸ் இதெல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்கு நார்மல் ஆகணும். அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு சர்க்கரை வியாதி நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா RJR ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் மூலிகை சாறு சுகருக்காக கொடுக்குறோம். அதை எடுக்கிறப்போ சுகரும் நம்மளுக்கு சரியாகும், சுகர்னாலே ஏற்படக்கூடிய அத்தனை காம்ப்ளிகேஷன்ஸும் நம்மளுக்கு சரியாகி வரும், கண்டிப்பாக முழுமையாக சரியாயிரும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? தேன்மொழி மேடம், ஆம்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே தேன்மொழி, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம். உங்க வயசு? 27. ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். தேன்மொழி வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேடம், குழந்தை பிறந்து 4 மாசம் ஆகுது மேடம், மூட்டு கை கால் வலி இருந்தது, உடல் எல்லாம் ரொம்ப பெருசாயிடுச்சு மேடம். சரிங்களா, வெயிட் அதிகமா இருக்குது. பாத்தீங்கன்னா கொரோனா ஊசி போட்டு 1-2 மாசம் ஆகுது, சுத்தமா ஒரு தம்ளர் கூட எடுக்க முடியல மேடம். கையின் நரம்பு மூட்டுக்கு மூட்டு ரொம்ப வலியா இருக்குது இப்போ. ஓகே, எல்லா ஜாயின்ட்லயும் பெயின் இருக்கு. ஓகே, சரி. ஓகே, இல்ல சில பேர்த்துக்கு டெலிவரி தொடர்ந்து இந்த மாதிரி பெயின் வந்து ஏற்படும், ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்போனாலும் நம்மளுக்கு ஏற்படும் தான், ஆனால் நம்ம டெஸ்ட் பண்ணி இது வந்து பார்த்துக்கலாம், அது ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா இல்லை ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களுக்கு வந்து எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு வந்து 15 டேஸ் to 1 மந்த் வரைக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பீரியட்ஸ் சில பேர்த்துக்கு போகும் பார்த்தீங்களா. அந்த பீரியட்ஸ்னால நம்மளுக்கு பிளட் லாஸ் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு சில பேர்த்துக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அது ஒரு சாதாரண விஷயம்தான். அது அதே மாதிரி நம்ம ஃபீடிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பாடி வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு டெலிவரி டைம்லையும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8th 9th மந்த் ஜாஸ்தி ஆகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேபியோட வெயிட்டும் நம்மளுக்கு அதிகமாக ஆகிறப்போ நம்ம முட்டிகளில் ஜாயிண்ட்டில் எல்லாத்துலேயும் ஒரு சில பேர்த்துக்கு இடுப்பு ஜாயிண்ட்டு இந்த மாதிரிலாம் பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், வெயிட் அதிகமாக தாங்கக்கூடியதுனால. அதே மாதிரி பாடி வெயிட் நம்மளுக்கு அதிகரிச்சுது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஹிப் ஜாயிண்ட்லலாம் முட்டிகளில் ஆங்கிள்லலாம் நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும்.
ஆனால் இந்த ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸும் இல்லாட்டி ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கை ஜாயின்ட்ஸு ஷோல்டர் பகுதிகள் இங்கேயும் சேர்த்து நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். மொத்தத்துக்கு வந்து மொத்தத்துக்கு டோட்டலாகவே அனிமிக் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தது, ரத்த சோகை, ரத்த குறைபாடு, இந்த மாதிரி சரியாக ரத்தம் ஊறி வராமல் இருந்தது, அப்படி இருந்தாலும் கூட சில பேர்த்துக்கு பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது எப்படி இருந்தாலும் சரி, எப்படி பெயின் வந்தாலும் சரி, நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் மருந்துகள் வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்ற டவுட்டும் நம்மளுக்கு வேண்டாம். ஃபீட் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம மைல்டான மூலிகை மருந்துகள் இருக்குது, அதை கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெயின் எல்லாமே சரியாயிடும். ஃபீடிங்கில் இருக்கிறதுனால நீங்களாக மருந்துகள் கஷாயங்கள் ஏதாவது வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அது ஒரு சில பேர்த்துக்கு சளி பிடிச்சது அப்படின்னா நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கப்போ உங்கள் பேபிக்கும் சளி பிடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் மருத்துவமனையில் ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் சேஃபான மெடிசன்ஸ் நாங்களே வந்து உங்களுக்கு கொடுப்போம். அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாயிரும், ஜாயின்ட் பெயின் எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும், கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும், திரும்பியும் வராமல் இருக்கும். அதே மாதிரி வெயிட்டும் நல்லா ரெடியூஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு 4-5 மந்த்ஸ் தாண்டிச்சு அப்படின்னாவே நார்மலாகவே உங்களுக்கு வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மூலிகை மருந்துகளும் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்கனாலும் நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆயிரும். ஆம்பூர்லேயும் எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட போய் சிகிச்சை எடுத்துக்கலாம், கண்டிப்பாக சரியாயிருமா. சரியா, தைரியமாக இருங்க, பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், என் பேர் நிஷா பானு, நான் மும்பையிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்காக தான் மேடம், என் வயசு 29. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஆ, வணக்கம். வணக்கம் மேடம். ம், சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஜனவரி மாதம் அவாய்ட் பண்ணிட்டோம், ஹார்ட்பீட் கேட்கலன்னு. அதுக்கப்புறம் நீர் கட்டி வந்துச்சு மேடம், அதுவும் எல்லாம் முடிஞ்சு மே மாசம் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூவா வந்து எனக்கு பீரியட் டேட் வந்து ரொம்ப முன்னாடி வந்துடும், பீரியடுக்கு முன்னாடியே வந்துடும். பீரியட் என்னது? எவ்வளவு நாள் முன்னாடி வருது? ஒரு 5 நாள், 6 நாள், சில டைம் 1 மந்த்ல 2 வாட்டி வரும் பீரியட் எனக்கு. அந்த மாதிரி வரக்கூடாதுல்ல? அதான் மேடம், இது போன மாசம் 17ஆம் தேதி எனக்கு பீரியட் வந்துச்சு. இந்த மாசம் வந்து எனக்கு பீரியட் டேட் கிராஸ் பண்ணி நான் போயிட்டேன். எனக்கு வந்து சிம்டம்ஸ் ஒண்ணுமே தெரியல மேடம், நான் பிரெக்னெண்டா இருக்கேனா இல்லையா செக் பண்ணணுமா, அது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது, கன்ஃபியூஸா தான் இருக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணி கேக்குறேனா. பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரிப் வாங்குங்க, பிரெக்னன்சி டெஸ்ட் ஸ்ட்ரிப் வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்க, யூரின். ஆனா எனக்கு ஒரு ப்ராப்ளம், சிம்டம்ஸ் உடம்புல காட்ட மாட்டேது மேடம். ஆமாம், சில பேர்த்துக்கு கன்சீவ் ஆகிற டைம் வந்து சிம்டம்ஸ் இல்லாமல் தான் இருக்கும், சில பேர்த்துக்கு தான் சிம்டம்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் உடம்பு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஹார்மோன்ஸ் வந்து கன்சீவ் ஆகிற டைமில் மைல்டு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு சிம்டம்ஸ் தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க பீரியட்ஸ் வந்து டிலே ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றுமே தெரியல, எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை, தலை சுத்தல் இல்லை, வாமிட்டிங் இல்லை, எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க சில பேர். சரியா, அந்த மாதிரி இருக்கும். உடம்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி, உடம்பு வாகுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரியா, டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு வைத்தியம் பண்ணுங்கள். சரியா, ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் எல்லாத்துக்குமே நல்ல முறையில் சிகிச்சை முறைகள் இருக்குது. பிசிஓடி இருந்தது ஈஸியாக கன்சீவ் ஆகலை, ஹார்மோனல் இம்பாலன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, அதனால தான் பீரியட்ஸ் வந்து முன்ன பின்ன வருது, 1 மாதத்துக்கு 2 தடவை வருது, எல்லாமே ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால தான். சரியா, கொஞ்சம் சரியான முறையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கன்சீவ் ஆயிரும், பயப்பட வேண்டாம். கன்சீவ் ஆகிறதுக்கும் நிறைய மூலிகை மருந்துகள் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. வரி பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுனாவே ஈஸியாக கன்சீவ் ஆகாது, அதனால் மைண்டை ஃப்ரீயாக விட்டுருங்க. மைண்ட் நல்லா ஃப்ரீயாக விட்டு மைண்டில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எதுவும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக நம்மளுக்கு கன்சீவ் ஆகும். சரியா, அதே மாதிரி கொஞ்சம் நம்ம கரெக்டாக நம்ம எக்ஸசைஸு, உடல் உழைப்புகள் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு பாடி வந்து நல்லா ஃபிட்டாக, அதிகமாக ஒபிசிட்டி ஆகாமல், அதிகமாக குண்டாகாமல், எடை கூடாமல் நார்மலாக மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னாலே ஈஸியாக நம்மளுக்கு கன்சீவ் ஆயிரும். சரியா, சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும், கன்சீவே ஆகாது, டக்குன்னு வெயிட்டை குறைச்சிட்டாங்கன்னா கன்சீவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுக்கு கன்சீவ் ஆகாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு. அவங்களுக்குலாம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூட்ரஸ்லையோ இல்லை ஏதாவது கிருமிகள் ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கன்சீவ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பயப்பட வேண்டாம், அதுக்காக நல்ல சிகிச்சை முறைகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. எங்களோட மருத்துவமனையில் நிறைய பேர் சிகிச்சை எடுத்து ஈஸியாக கன்சீவ் ஆயிருக்காங்க, நிறைய பேர் கன்சீவ் ஆயிருக்காங்க.
நிறைய பேர் கன்சீவ் ஆகிட்டு அவங்களுடைய குழந்தைய கூட கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து காமிப்பாங்க. அந்த அளவுக்கு எங்களோட ஆர்ஜிஆர் ஹெல்த் பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. பயப்பட வேண்டாம், ஈஸியாக கன்சீவ் ஆகிடும். சரியா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங்மா, நாங்கள் வந்து பல்லடத்துலேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எங்கள் பொண்ணுக்கு கேட்கணுங்க, சில கேள்விகள், ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்கணும் அவங்க. ஓகேம்மா, உங்கள் மகளோட வயசு என்னம்மா? 40. பேசலாமா? அம்மா வணக்கம். வணக்கங்கம்மா, ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்கணுங்க. டவுட் ரொம்ப நாளைக்கு, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னையே ஒரு ஃபேமிலி பிரச்சனைன்னு போட்டு டாக்டர்கிட்ட போனேங்க. மன அழுத்தம்னு ஓட்டுங்க, போனதுக்கு அவங்க அட்மிஷன் பண்ணிட்டாங்க ஒரு வாரமா. அப்புறம் பார்த்து இன்னைக்கு வரைக்கும் மாத்திரை போட்டுக்கோங்க, நீங்க போடாம இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி மெண்டலாக்க ஆயிடுவீங்க. சரி, தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்ன போடாமட்டு ரொம்ப பிரச்சனையாகி எக்கச்சக்கமா ஆகி போச்சுங்க. சரி, இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களுக்குங்க இப்ப வந்து அந்த மாத்திரை போடுங்க, தூக்கமே வர்றது இல்லைங்க. சரி, நீங்க அவங்கள வந்து நேர்ல மருத்துவமனைக்கு போக சொல்லுங்க. சரியா, என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பாத்துட்டு நம்ம வைத்தியம் பண்ணிக்கலாம். பாத்துட்டு இருக்கறங்க, நாங்க டாக்டர்ட்ட பாத்துட்டே தான் இருக்கறோம். டாக்டர்ட்ட நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு. ஏதாவது உங்களுடைய ஊர் பக்கத்துல எங்க மருத்துவமனை இருக்கோ அங்க போய் பாருங்க. சரியா, நேர்ல கூட்டிட்டு போய் பாருங்க. போட்டு இருக்கோங்களா என்னன்னு கேக்குற அவங்க என்னங்கறாங்கன்னா, தொடர்ந்து நீங்க போடுங்கம்மா, போடலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெண்டலா ஆயிருவீங்க. அம்மா, அது ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டை பார்க்கணும். இந்த மாதிரி பேஷண்ட்டெல்லாம் நம்ம வந்து பேசி நம்ம தீர்க்க முடியாது. பேஷண்ட்டை பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும், அவங்க என்ன மென்டாலிட்டியில் இருக்காங்க, என்ன நிலமையில இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கம் வரல அப்படின்னா மருந்துகள் வந்து கொடுக்குறாங்க. அதான் நேரில் வந்து பார்க்க சொல்லுங்க. சரியா, பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். பித்தம் அதிகமாக போய் தான் பிதற்றல் பிரச்சனைக்கு போகும். நேரில் வர சொல்லுங்க. ஓகேம்மா, நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மேம், நிறைய பேர் சைனஸ் வந்த பிறகு மாத்திரைகள் மட்டும் எடுத்து அதை லட்சியமாக விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்களே நிகழ்ச்சியில் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறது பார்த்துருப்பீங்க. அவங்க டோனே மாறியிருக்கும். அவங்க பேசும்போது நிறைய டாக்டர்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு டோனே மாறி இருக்கு, உங்களுக்கு என்ன சளி பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி நாள் கணக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்கீங்க? ஓகே, நாள்பட்டு சளி பிரச்சனை, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் கூட எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சாதாரணமாக மூலிகை மருந்துகள் தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ எங்களோட மூலிகை மருந்துகள் பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய மருந்துகள் தான். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் நார்மலாக யார் வேணாலும் ஈஸியாக லகுவாக எடுத்துக்கலாம். ஈஸியாக ஜீரணமாக அளவுக்கும் மருந்துகள் வந்து இருக்கும். எல்லாமே வந்து சிம்பிளான ஹெர்பல்ஸ் வச்சு தான் மருந்துகளை வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாவே சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து அழகாக க்யூர் ஆயிரும், திரும்ப உங்களுக்கு வராமலும் இருக்கும். எப்படி க்யூர் ஆகி எப்படி நம்மளுக்கு வராமல் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சளியை வந்து நல்லா முறையாக நம்ம வெளியேற்றக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கிறோம். மூலிகை மருந்துகள் சளிக்கு பார்த்தீங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து கண்டங்கத்திரி, துளசி, இதெல்லாமே கொஞ்சம் காரத்தன்மை வாய்ந்த மூலிகைகள் தான். அதே மாதிரி சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். பாடியில் அந்த குடலில் உஷ்ணம் வந்து ஏற்பட்டு மந்தம் பிடிச்சி உடம்பு ஃபுல்லாக சீதளம் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு கபம் வந்து நம்மளுக்கு நிறைஞ்சிருக்கிறப்போ பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு சீதளம் தான் அதிகரித்திருக்கும். அப்போது இது ஃபுல்லாக இது உள்ளே போய் இந்த மருந்து வந்து உள்ளே போச்சு அப்படின்னா, மிதமான ஹீட்டை வந்து நம்மளுக்கு வயிறு பகுதிகளில் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குடல் பகுதிகளில் நல்லா ஹீட்டை ஏற்படுத்தி கொடுத்து செரிமான உறுப்புகளை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு குடல் சுரப்பிகள், குடல்லேருந்து என்சைம்ஸை நல்லா செக்ரீட் பண்ண வைக்கும். டைஜஷனுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். மலத்தை வெளியேற்றி விடும். இது பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஃப்ரீ ஆக ஆரம்பிக்கும். மூச்சு திணறல் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படியே படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மருந்துகளில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மருந்துகள், ஆடாதொடை, அதே மாதிரி கற்பூரவள்ளி இந்த மாதிரி மருந்தெல்லாம் பார்த்திங்க, மென்தால், தைமால் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாமே வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராங்கஸை வந்து நம்மளுக்கு விரித்து கொடுக்கும். அது வந்து நம்மளுக்கு இன்ஹேலர் தான் பிராங்கஸை வந்து நம்மளுக்கு விரித்து கொடுக்கும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி நம்மளுக்கு கற்பூரவள்ளி பிளான்ட் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதனோட எக்ஸ்ட்ராக்ட்டு, அதே மாதிரி புதினா இதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே போனோடனே நம்மளுக்கு லைட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராங்கஸை வந்து நல்லா விரித்து கொடுக்கும். சரியா, அதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து தான் மூலிகை மருந்துகள் தயார் பண்ணி வச்சுருக்கோம்.
கொஞ்சம் நல்லா விரிச்சு அவங்களுக்கு வந்து சுவாசத்துக்கு நல்லா ஃப்ரீயாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சளி வந்து அதுக்கப்புறம் நல்லா வெளியே கரைஞ்சி நம்மளுக்கு வெளியே ஏற்றி விட்டுரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸ்னோஃபில் கவுண்ட் நம்மளுக்கு அதிகரிச்சு தானே நம்மளுக்கு அந்த மியூக்கஸ் லைனிங் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து எபிதீலியல் செல்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து சிதைவு ஏற்படுத்தி விட்டுருக்கோம். அதை வந்து சரி பண்ணுறதுக்கும் மூலிகை மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி டோட்டலாக நம்ம ஒருங்கிணைத்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு கியூர் ஆகி வரும். அதே மாதிரி சளியை ஒரு சைடு வெளியேற்றவும் செய்யணும். லாக்ஸேட்டிவ் கொடுத்து வெளியேற்றலாம், கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்து நம்ம சளி நல்லா வெளியேற்றலாம். சில பேர்த்துக்கு மோஷன்லையும் பிசு பிசுன்னு சளி வந்து இருக்கும், குடல்லலாம் பிசு பிசுன்னு சளி வந்து ஒட்டிகிட்டு இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம வெளியேற்றி விடணும். அதே மாதிரி நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை வந்து நல்லா வெளியேற்றி விடணும். நம்ம சில பேர்த்துக்கு சளி நம்மளுக்கு வாய் வழியாகவும் வெளியேறும், சில பேர்த்துக்கு மோஷன் வழியாகவும் நம்மளுக்கு வெளியேற்றி விட்றோம். கீழாநெல்லி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குப்பைமேனி, குப்பைமேனிலாம் வந்து ஒரு உருண்டை, ஒரு சின்னதாக நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து சுடுதண்ணியில் கலக்கி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெறு வயிற்றில் நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னாவே சில பேர்த்துக்கு சளி நல்லா வாமிட் மூலமாகவே சளியை நல்லா வெளியெடுத்து விட்டுறோம். ஸோ அந்தளவுக்கு சளி நல்லா வெளியேற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுவாச உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஃப்ரீ ஆயிரும், மூச்சு திணறல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாது. வெளியேற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ரொடியூஸ் ஆகாமல் நம்ம பண்ணணும். மந்தம் க்ரியேட் ஆனால்தான் சளி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மந்தம் வந்து நம்ம வயிற்றில் வந்து நம்மளுக்கு சேர விடக்கூடாது. நல்லா சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செரிமானமாகி நம்மளுக்கு மலமாக நம்மளுக்கு மாதிரி வெளியே போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி சத்துக்கள், அந்த இம்யூனோக்ளோபுலின்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடணும். அதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி விட்றப்போ சளியில் இருக்கக்கூடிய ரினோவைரஸ் கிருமிகளை வந்து நம்ம இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் பண்ணி வந்து நல்லா நம்மளுக்கு அதை அழித்து நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுறோம். அதுக்கு மூலிகை மருந்துகளே நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸாக நம்மளுக்கு ஒர்க் பண்ணும். மூலிகை மருந்துகளில் மஞ்சள் நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்கு, மிளகு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்கு, திப்பிலியில் நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் தன்மை இருக்குது. இந்த மாதிரி மூலிகையில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள்கள் வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்காக நம்மளுக்கு ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி ஆஸ்மாவா ஆன்டி ஆஸ்மாட்டிக் ஏஜென்ட்டாக நம்மளுக்கு ஆக்ட் பண்ணும். இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். டோட்டலாக சளி வந்து கம்ப்ளீட்டாக நம்ம உடம்பை விட்டு நம்மளுக்கு வெளியேறிடும். ஒவ்வொரு உறுப்புகளை அடுத்து வலிமை பண்ணுறதுக்கு மூலிகை மருந்துகள் கொடுக்கணும். கல்லீரலை நல்லா வலிமைப்படுத்தணும், மண்ணீரலை நல்லா வலிமைப்படுத்தி விட்டு ரத்தத்தை வந்து நல்லா செக்ரீட் பண்ண வைக்கணும். அதே மாதிரி நுரையீரலை வந்து நல்லா வலிமை பண்ணி விட்டு அது சுருங்கி விரிகிற தன்மையை வந்து நல்லா ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ராஜ உறுப்புகள் சிறுநீரத்தை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி யூரின் வழியாக நம்ம வெளியேற்றணும். குடல் ஃபங்க்ஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டு மலம் வந்து உள்ளே கட்டாமல் நம்ம வெளியேற்றி விடணும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நல்லா சத்துக்களாக நல்லா உறிஞ்சப்பட வைக்கணும். இந்த மாதிரி அத்தனை ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து மூலிகை மருந்துகள் கொடுத்து நம்ம மாற்றி விட்டோம் அப்படின்னா சளி பிரச்சனை வந்து பிடிச்சிது அப்படின்னாலும் சரியாயிரும். சரியாயிடுச்சு, கியூர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் திரும்ப அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு வராமல் இருக்கும். அப்படியே மீறி தண்ணி மாறுறதுனாலையோ இல்லை வெளியே எங்கேயாவது போகிறதுனாலையோ சளி லைட்டாக பிடிச்சிது அப்படின்னா ரெண்டு மூணு நாளில் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுடைய பாடியே சரி பண்ணி கொடுத்துரும். அந்தளவுக்கு நம்மளுடைய இம்யூனிட்டி லெவல் நல்லா பூஸ்டப் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரியான வைத்திய சிகிச்சை தான் எங்களோட ஆர்ஜய ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே மேம், இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் கிரிட்டிகாட்டலிங் பேஃபிம் யூ ஆல்.